பாவத்தின் மேல வெறும் கோபம் மட்டுமே இருக்கிறது, பாவியின் மேல கோபம் இருக்குதா இல்லையா? இருக்குது. ஆனா இரக்கமும் இருக்கிறது, மன உருக்கமும் இருக்கிறது, நீடிய சாந்தமும் இருக்கிறது, பொறுமையும் இருக்கிறது. அவனுக்கு எந்த தீமையும் செய்யறதுக்கு தயங்குகிறார் கர்த்தர். ஏனென்று சொன்னால் அன்பு அப்படி அவரை பண்ணுது. ஆராதிப்பே முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிப்பே, அதிசயரே மாவல்லவரே, மகிமைக்கு நீ பாத்திரரே. நாலு எட்டை முதலே வாசிக்கிறேன். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். சொல்லுகிறது அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். சங்கீதம் 7:11. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்ளுகிற தேவன். டோட்டல் ஆப்போசிட்டா சொல்லியிருக்குது, அதனால தான் வேணும் அதை வாசித்தேன். அப்படி ஒரு இடத்துல சொல்லியிருக்கு தேவன் அன்பாகவே இருக்கிறாருன்னு, இன்னொரு இடத்துல சொல்லியிருக்குது தினந்தோறும் அவர் பாவியின் மேல் சினங்கொள்ளுகிற தேவன். இப்படி நிறைய வசனங்களை வேதத்தில் வாசிப்பீர்கள், குழம்பக்கூடாது. அதனால தான் இந்த சத்தியத்தை தெளிவாக நான் போதிக்க விரும்புகிறேன். அன்பை குறித்து போதும் போதிக்கும் போது அன்பை, கர்த்தருடைய அன்பை மட்டும் அந்த ஒரு ஆங்கிளில் மட்டும் சொல்லிட்டா போதாது, இதையும் கவர் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா பைபிளில் நிறைய இப்படி வாசிக்கிறோம், வாசிக்கும் போது இது ரெண்டும் ஒத்து போகாதது போல் தெரியுது. நம்ம பொறுத்த வரைக்கும் அன்பு இருக்கிற ஆள் கோபப்பட மாட்டார், கோபப்படுற ஆளுக்கிட்ட அன்பு இல்லை அப்படி தான் நினைக்கிறோம். உலகத்தில் அன்பு இருக்கிறதுனால தான் தேவனுக்கே கோபம் வருது. பெற்றோராக இருக்கிற நீங்கள் உங்கள் பிள்ளைகள் தவறு செய்யும்போது, கெட்டு போகும்போது கோபப்படுறீங்க. ஏன் கோபப்படுறீங்க? அன்பு இல்லைன்னா கோபப்படவே மாட்டீங்க. அன்பு இருக்கிறதுனால தான் கோபம் வருது, அதனால தான் சிக்ஷிக்கிறோம். எவ்வளோ 12 போன வாரம் இல்லையா, எல்லாம் பண்ணுறோம். ஏன்னா கண்டிக்கிறோம், தண்டிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். யாராவது அதை தப்புன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதெல்லாம் செய்யலனால தான் ஒருவேளை அன்பு நீங்கள் பெற்ற பிள்ளையாது அப்படின்ற சந்தேகமாக வந்துடும்.
ஏன்னா அதை பற்றி கேர் பண்ணுற மாதிரி தெரியல, உண்மையாக அன்பு கூடுற மாதிரி தெரியல. நீங்கள் பெற்ற பிள்ளையாக இருந்தால் உங்கள்கிட்ட அன்பு இருக்கும், அன்பு இருந்தால் கண்டிப்பு இருக்கும், அங்கே தண்டனை கூட இருக்கும், திருத்தம் இருக்கும், போதனை இருக்கும், எல்லாமே அங்கே இருக்கும். அதெல்லாம் தப்புன்னு சொல்லவே முடியாது. தகப்பனுடைய அன்பு அப்படிப்பட்டதாக இருக்குது, தாயினுடைய அன்பு அப்படிப்பட்டதாக இருக்குது. அப்போ ஒரு பெற்றோரே இந்த கண்டிப்பு, தண்டனை, கோபம் இதெல்லாம் அவங்களுக்குள்ள இல்லைன்னா பிள்ளையினுடைய தவறை குறித்து நல்ல பெற்றோராக இருக்க முடியாது. அப்படின்னா கடவுள் எப்படி நல்ல கடவுளாக இருக்க முடியும்? அவரிடத்தில் பாவத்தை பற்றி எந்த கோபமே இல்லைனா, பாவிகள் மேலே எந்த கோபமே இல்லைனா அவர் எப்படி நல்ல கடவுளாக இருக்க முடியும்? பாவி பாவம் செய்துக்கிட்டே இருக்கிறான், கடவுளுக்கு கோபமே இல்லைனா அதில் ஏதோ தவறு இருக்குது பாருங்க. அப்படிப்பட்ட எண்ணத்தை அகற்ற வேண்டும். வேத வசனம் கரெக்டாக தான் சொல்லியிருக்குது, தேவன் பாவியின் மேல் தினந்தோறும் சினம் கொள்ளுகிற தேவன் சொல்லியிருக்குது. ஒன்று, கோபமே இல்லைனா சொரணையே இல்லாத ஆளாக இருக்கணும் ஒரு ஆள், அப்போ தான் கோபமே இருக்காது. ஏன்னா அவன் செய்ய செய்ய நம்ம கோபமே, நம்ம நாட்டில் நடக்கிற நடப்பை பார்த்தாலே இன்னொருத்தன் அக்கிரமம் செய்யும் போதே நமக்குள்ள கோபம் வருது இல்லையா? அப்போ கோபம் வரல, கோபம் வர்றது தப்பு கிடையாது, கோபமே தப்புன்னு சிலர் போதிச்சிடுறாங்க. கோபமே வரக்கூடாது. நான் பல பிரசங்கத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு சொல்கிறாரு, கோபம் கொள்ளு ஆனால் பாவம் செய்யாத, கொள்ள சொல்லியிருக்குது, பி ஆங்கிரின்னு இருக்குது. அப்போ சரியான நியாயமான கோபங்கள் சிலது நமக்கு வரலாம், வர வேண்டும். ஏனென்றால் நியாயத்தை விரும்புகிறவர்கள் இருந்தால் நியாயமான கோபம் உள்ளத்தில் உண்டாகும். அநியாயம் நடக்கும்போது உள்ள கோபம் உண்டாகும். சொரணியே இல்லாத ஆளுக்கு தான் கோபமே வராது. எந்த விதமான ஒரு சொரணியே இல்லாமல் நம்ம ஆகிட்டு இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் கோபம் வராது. இல்லைன்னா சுத்தமாக அறிவே இருக்கக்கூடாது, கோபம் வரக்கூடாதுன்னா. அப்படிப்பட்ட ஆள் தான் எதை பற்றியுமே யோசிக்கிறது இல்லை, எதையும் ஆலயமாக சிந்திக்கிறது இல்லை, எவன் என்ன செஞ்சா நமக்கு என்னென்னு போகிற ஆள் வந்து அறிவே இல்லைன்னு அர்த்தம். மூணாவது, அந்த ஆள் இவனை மாதிரியே கெட்டவனாக இருக்கணும், கோபம் வரலன்னா. நல்லவனாக இருந்தால் கண்டிப்பாக கோபப்பட்டு தான் ஆக வேணும். சொரணையாக இருந்தால், அறிவு இருந்தால், நல்லவனாக இருந்தால் கண்டிப்பாக கோபப்பட்டு தான் ஆகணும். தப்பாக நினைக்காதீங்க அப்படி சொல்கிறேன் நான், இப்படி சொன்னால் தான் விளங்கும் சிலருக்கு இல்லையா. அப்போ கோபங்கிறது எல்லா நேரத்திலுமே தப்புன்னு சொல்ல முடியாது. அதனால் தேவன் பாவியின் மேல் தேவன் தினந்தோறும் சினம் கொள்கிறவர்களாக இருக்கிறாருன்னு அவர் ரொம்ப கெட்டவர் அப்படி நினச்சிடக்கூடாது. பரலோக தகப்பன் அவர் ரொம்ப நல்லவர், அவர் நல்லவராக இருக்கிறார், அன்பாகவே இருக்கிறார், அதனால தான் சினம் கொள்கிறார். ஒரு வித்தியாசத்தை உங்களுக்கு காண்பித்தேன். தேவன் பாவியை பார்க்குற விதத்துக்கும் பாவத்தை பார்க்குற விதத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குதுன்னு காமிச்சா அதை நல்லா பிடிச்சிக்கணும். பாவத்தை எப்படி பார்க்குறாரு? பாவத்தின் மீது ஒரே ஒரு எண்ணம் தான் இருக்குது தேவனுக்கு. பாவத்தை பார்க்கும்போது எப்படி பார்க்குறாரு? அவருக்கு வெறும் உக்கிர கோபம் மட்டும்தான் இருக்குது பாவத்தின் மேலே, வேறு எதுவுமே கிடையாது. அது மேலே இரக்கம் கிடையாது, அது மேலே நீடிய பொறுமை கிடையாது, சாந்தமை கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது குறித்து மனதுருக்கம் கிடையாது. பாவத்தின் மேலே ஒன்றே ஒன்று தான் இருக்குது அவருக்கு. என்ன இருக்குது? உக்கிர கோபம். அதை தவிர வேறு எதுவும் கிடையாதுன்னு நிச்சயமாக சொல்லலாம். ஆனால் பாவியின் மேலே கோபத்தை தவிர வேறு எதுவும் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. அது ரொம்ப கரெக்டாக பிடிக்கணும், பிடிச்சாலே பைபிள் நல்லா விளங்கிடும். பாவியின் மேலே வெறும் கோபம் தான் இருக்குதுன்னு கிடையாது, பாவத்தின் மேலே வெறும் கோபம் மட்டுமே இருக்கிறது. பாவியின் மேலே கோபம் இருக்குதா இல்லையா? இருக்குது. ஆனால் இரக்கமும் இருக்கிறது, மன உருக்கமும் இருக்கிறது, நீடிய சாந்தமும் இருக்கிறது, பொறுமையும் இருக்கிறது. அவனுக்கு எந்த தீமையும் செய்கிறதுக்கு தயங்குகிறார் கர்த்தர். ஏனென்று சொன்னால் அன்பு அப்படி அவரை பண்ணுது. பாவியின் மேலே கோபம் இருக்கதா? இருக்குது. அதே நேரத்தில் அது அன்பு கலந்த கோபமாக இருக்குது. மனதுருக்கம், இரக்கம், நீடிய சாந்தம் எல்லாம் அதில் கலந்து இருக்குது. பாவத்தின் மேலே கோபம் உள்ள தேவன் பாவியின் மேலே கோபம் மட்டும் இல்லை, அவன் மேலே அன்பையும் இரக்கத்தையும் மன உருக்கத்தையும் நீடிய பொறுமையும் எல்லாத்தையும் வச்சிருக்கிறாரு. அவன் மேலே அவனுக்கு கொடுக்க இருக்கிற நியாயமான தண்டனையை கூட தவிர்க்கலாம்னு தான் பார்க்குறார் கர்த்தர். அப்படிப்பட்டவராக இருக்கிறார். இந்த ரெண்டு மனப்பான்மையும் இருக்குது பாவியின் மேலே. பாவத்தின் மேலே வெறும் ஒன்று தான் இருக்குது. என்ன இருக்குது? வெறும் உக்கிர கோபம் மட்டும். பாவியின் மேலே இறக்கமும் இருக்குது, அன்பும் இருக்குது, மன உருக்கமும் இருக்குது, கோபமும் இருக்குது. எத்தனை பேருக்கு விளங்குது? இதை நல்லா பிடிச்சிங்கனாலே எல்லாம் விளங்கிடும் பாருங்கள். நிறைய பேருக்கு விளங்குறதே இல்லை. யோனாக்கு என்ன சொல்கிறார் கர்த்தர்? போ நினைவேக்கு, போ நினைவேல போய் 40 நாள் நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும் அப்படின்னு போய் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஏன் கவிழ்க்கப்பட்டு போகும் சொன்னேன்? நினைவேக்காரங்க பொல்லாத ஆட்கள், அதாவது அவங்கள கவுத்தா ஒன்றும் இல்லாமாக்குனா
அவர்கள் அப்படியே எரிச்சு போட்டால் அழிச்சு போட்டால் கூட தகும். அவ்வளவு மோசமான நாட்கள். ஏன்னா அவங்களால பாதிக்கப்படாத ஊரே கிடையாது. அவங்களை சுற்றி இருந்த ஊர்கள் கையை வெட்டுறது, காலை வெட்டுறது, தலையை வெட்டி குவிக்கிறது, அக்கிரமம்னா அவ்வளவு அக்கிரமம் பாருங்க, தாங்க முடியாத அக்கிரமம். கதறாங்க ஜனங்க, அவ்வளவு கொடூரமானவர்கள், பட்டணம் முழுக்க எரிச்சிருவாங்களாம். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய பயங்கரமான ஒரு ஜாதி ஜனமாய் அவர்கள் இருந்தார்கள். அப்போ அவர்களை தண்டிக்கிறதுங்கிறது எல்லாரும் சந்தோஷப்படக்கூடிய விஷயம். யோனா கூட கத்துறவன் கண்டிப்பாக ஏதாவது ஆக்கி நீக்கினு அனுப்புவார் மேலேருந்து யோசிச்சுட்டு இருந்தார். ஆள் கடைசியில் பார்த்தா கத்து சொல்கிறார், நீ போய் எங்கே 40 நாளில் கவிழ்க்க போட்டு போகணும்னு சொல்லுன்னார். ஆனால் இவன் வேறு ஊருக்கு போயிட்டான். ஏன்னா போய் சொன்னால் அவன் திருந்திட்டானா அப்புறம் அவர் மன்னிச்சு விட்டுருவார். அவனே சொல்கிறான், அவனே என்ன சொல்கிறான் கத்திரத்தில், கத்தாவே நான் ஏன் போகலன்னா, இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுத கிருபி உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறமானவர். 5 காரியம் சொல்கிறான் கத்திரை பற்றி. யோனாவின் வாயிலிருந்தே வருது, யோனாவின் வாயிலிருந்து வருதா கத்தரை பற்றி ஒன்றும் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கான் பாருங்க. அவன் கத்தர் யாருன்னு யோனாவும் கேட்டீங்கன்னு, அவராப்பா அவர் வந்து இரக்கம் மன உருக்கம் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபை தீங்குக்கு மனஸ்தாபப்படுறவர், இதுதான் கத்தர். இந்த கத்தர் தான் எனக்கு தெரியும். அதனால தான் நான் அங்கே போகல, எங்கே நினைவுக்கு போகல. ஏன்னா அவன்கிட்ட மனஸ்தாபப்பட்டுருவார். அவர் அவன் திருந்திட்டான்னா, பிரசங்கம் பண்ணி அவன் திருந்தினானா, அவன் மேலே மனஸ்தாபப்பட்டு அவன் மேலே இரக்கம் காட்டி அவனை மன்னித்து அவனை ஆசீர்வதிக்க கூட செய்வார் இவர். அதனால தான் நான் அங்கே போகலன்னு சொல்லி அவனே சொல்கிறான் பாருங்க. அவன் வாயிலிருந்து வருது, அதனால தான் போகலன்னு. அப்போ கத்தர் பாருங்க, அவன் மேலே கோபமாக இருக்காரா இல்லையா? யார் மேலே? அந்த நினைவே பட்டணத்தின் மேலே. அவங்க அக்கிரமத்தை அவர் அங்கீகரிக்கிறாரா? அவருங்க அக்கிரமம் பரவாயில்ல, நீ பண்ணிக்கோ, நான் வந்து கண்ணை மூணு மாதிரி இருந்துக்கிறேன், நான் நல்ல கர்த்தர், இதெல்லாம் கண்டுக்க மாட்டேன், எனக்கு அதை பற்றி பாதிப்பே கிடையாது, நான் அதை பெருசாகவே நினைக்கல, நீ என்ன வேணால் பாவம் செஞ்சுக்கொண்டு இருக்க முடியுமா கர்த்தர்? இல்லை, இருக்க முடியாது. உலகத்தை உண்டாக்குனவர், மனுஷரை உண்டாக்குனவர். அவர் பார்க்குறாரு, தலையை வெட்டி இவன் கோபுரம் மாதிரி குவிச்சு வைக்கிறத பார்க்குறாரு. கர்த்தருடைய உள்ளம் கோபத்தால் பொங்குகிறது, இவன் என்ன பண்ணலான்னு. அதே நேரத்தில் இரக்கமும் இருக்குது அவருக்கு, மன உருக்கமும் இருக்குது, பொறுமையாகவும் இருக்கிறார். உடனே பண்ண வேணான்னு அவர் தீங்கு செய்ய அவர் வந்து மனஸ்தாபப்படுகிறவர். அவர் மன உருக்கம் உள்ளவராக இருக்கிறார், நீடிய சாந்தம் உள்ளவராக இருக்கிறார். அதனால என்ன பண்ணுறார், யோனாவை கூப்பிட்டு நீ போய் அங்கே தீர்க்கதரிசனம் சொல்லி அவங்களுக்கு அறிவி, அவங்கள எச்சரின்னு சொல்லி அனுப்புகிறார். இவன் போய் அங்கே எச்சரிக்கிறான், உடனே அவங்கெல்லாம் மனம் திரும்புகிறாங்க பாருங்க. இது அற்புதமான ஒரு கதை. இதில் என்னத்தை பார்க்குறோம், கத்தர் கோபமுள்ளவராக இருக்கிறார் பாவியின் மேலே. இனிவே பட்டணத்தார் பொல்லாத ஒரு ஆள் மேலே கோபம் இருக்குது, கோபம் பொங்கிட்டு வருது கத்தருக்கு. இவனை தடுத்து நிறுத்தணும் அப்படியாது. இவனுக்கு நிச்சயமாக எச்சரிப்பு கொடுக்கணும் அப்படின்னு விரும்புகிறார். அதே நேரத்தில் உள்ளத்தில் தீங்கு செய்ய மனஸ்தாபப்படுகிறார். இவனை முற்றிலுமாக உடனே அழிச்சு போடுறதுக்கு மனசாகப்படுறார். நீடிய பொறுமை சாந்தம், அவ்வளோ அக்கிரமக்காரன் மேலே அவ்வளோ எவ்வளோ இறக்கம் காட்டுறாரு பாருங்கள். கொஞ்சம் கூட டிசர்விங்கே கிடையாது அவன், கொஞ்சம் கூட யாருமே இறக்கமே காட்டக்கூடாது, ஈவ் இறக்கமே காட்டக்கூடாது அவன் மேலே. அவ்வளோ பொல்லாதவர்கள், சரித்திரம் சொல்லுது அவ்வளோ பொல்லாதவன். ஆனால் அவ்வளோ ஈவ் இறக்கம் காட்டுறாரு அப்படிப்பட்ட ஒரு ஜாதியினர் மேலே. காட்டி இவன் அனுப்பிச்சு பிரசங்கம் பண்ணி, பிரசங்கம் பண்ணது மட்டும் இல்லை, இவன் பிரசங்கம் பண்ணவுடனே ஆவியானவர் அங்கே கிரியை செய்து உள்ளத்திலே, அவருடைய உள்ளத்தில் மனம் திரும்புதலை ஏற்படுத்துகிறார். கடவுள் மனம் திரும்புதலை ஏற்படுத்தல் தான், மனம் திரும்புதல் அங்கே உண்டாக முடியாது. அதுவே ஒரு பெரிய காரியம் பாருங்கள். எவ்வளோ இறக்கம் உள்ளவர், எவ்வளோ கிருபை உள்ளவர் கர்த்தர். போய் ஒரு ஆளை அனுப்பிச்சு அவனை எச்சரிக்கிறது மட்டும் இல்லை, அவன் போய் பிரசங்கம் பண்ணும்போது அவன் உள்ளம் உருகி, அவ்வளோ கடின உள்ளம் உருக வெட்டு குத்துன்னு வாழ்கிறவன் வந்து மாறி கர்த்தரிடத்தில் திரும்புகிறதுக்கு உதவி செய்கிறார். எப்பவுமே பாருங்க, மனம் திரும்புதல் உண்மையாக உண்டாகும் போது, கர்த்தர் ஒரு மனுஷனுடைய மனசை திருப்பலைன்னா யாரும் திருப்பவே முடியாது. புலம்பலின் புஸ்தகம் 5:21 ஒரு வசனம் இருக்கு பாருங்க, கர்த்தாவே எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்களால சொந்தமா திரும்ப முடியல, இவருடைய வழிகள் அப்படி இருக்குது, பழக்க வழக்கங்கள் அப்படி ஆயிடுச்சு, கெட்டவர்களாக மாறிட்டாங்க. சொல்கிறார், கர்த்தாவே எங்களுக்குள்ள ஒரு மனதில் ஒரு திருப்புதலை உண்டாக்கும், ஒரு மனம் திரும்பட்டும், எங்கள் மனங்கள் திரும்பட்டும், எங்களை உதவி செய்ய, நீர் திருப்பினால் நாங்கள் திரும்பிக் கொள்வோம், எங்களுக்கு திரும்பறதுக்கே உதவி செய்வேன்றாங்க. கடவுள் அந்த நினைவே பட்டணத்தாருக்கு உதவி செஞ்சார், அவ்வளோ பொல்லாத மக்களுக்கு திரும்புறதுக்கு உதவி செய்கிறார். அது கடவுளுடைய கிருபையை காட்டுகிறது. அவர் திரும்புறதுக்கு உதவி செய்யலைன்னா
அவங்க திரும்பி இருக்கவே மாட்டாங்க. சிலர் சொல்கிறாங்க, இல்லை இல்லை அவங்க வந்து திரும்பினதெல்லாம் சும்மா, அவங்க நிச்சயமாக திரும்பி இருக்க முடியாதுன்னு. கிடையாது. புதிய ஏற்பாட்டில் இயேசு யோனாவை பற்றி பேசுகிறார். யோனாவின் காலத்தில் நடந்த சம்பவத்தை பற்றி இயேசு பேசுகிறதை பார்க்குறோம். மத்திய 12:41 அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு இயேசு சொல்கிறாரு. யோனா புஸ்தகத்தை அவர் வாசித்திருக்கார் பாருங்க. நீங்கள் வாசித்தீங்களோ இல்லையோ, அதனால தான் நம்மளும் வாசிக்கணும். ஏன்னா அதை அதை வச்சு அவர் பெரிய லெசனை ட்ரா பண்ணுறார். அங்கே ஒரு பாடத்தை சொல்கிறார் அவர். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். மனம் திரும்பினாங்களா இல்லையா? சிலர் சொல்கிறாங்க இல்லை இல்லை திரும்பலைங்க. சரியா மனம் திரும்பலாம். இல்லை இல்லை மனம் திரும்பினார்கள். அந்த சந்ததிக்குள்ளே ஒரு பெரிய உண்மையான மனம் திரும்ப உண்டானது என்று இயேசுவே சொல்கிறார். அப்போ நான் இயேசுவோட தான் போகிறேன். அவர் சொல்கிறத தான் நான் நம்புகிறேன். அவர் சொல்கிறார் மனம் திரும்பினார்கள். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பினார்கள். ஏன்? கர்த்தர் அவர் மேல் இரக்கமாக இருந்து மனம் திரும்புதலை உண்டாக்குறார். அவங்களுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய வேலை நடக்குது. திரும்பினார்கள். ஒரு பெரிய அந்த சந்ததியாரே, அந்த பட்டணமே மனம் திரும்புகிறது. லட்சக்கணக்கான பேர் மனம் திரும்புகிறார்கள். மனம் திரும்பினார்கள். இதோ சொல்றார் இயேசு, யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளில் நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றஞ்சுமத்துவார்கள். அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது அன்றைக்கு இருக்கிற சந்ததியை பற்றி இயேசு சொல்றார். 2000 வருஷத்துக்கு முன்னால பழைய கதையை சொல்லி நினைவே பட்டினத்தார் யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பினாங்க. என் பிரசங்கத்தை கேட்டு நீ மனம் திரும்பான்றீங்க? ஒரு நாள் அந்த நினைவே பட்டினத்தார் அந்த சந்ததியார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள் அப்படிங்கிறார். அப்போ உண்மையான ஒரு மனம் திரும்புதல் உண்டாச்சு. அவர் மனம் திரும்பினார்கள். ஒரு பெரிய சந்ததியை மனம் திரும்பிச்சு. இதெல்லாம் பார்த்தோம். யோனாவுக்கு எப்படி கத்தர் யோனா வந்து வெறுக்கிறான் அந்த சந்ததியை. எப்படியா அழிஞ்சு போட்டுன்னு தான் நினைக்கிறான். தூரத்தில் போய் கொட்டைக்கு போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறான் பாருங்க. அங்கே கத்துற அவனுக்கு கத்துறாரு. அவன் மேலே ஒரு செடி வந்து அவனுக்கு நிழல் கொடுக்குது. ஒரே நாளில் அது பட்டு போகுது. பட்டு போக வைக்கிறார் ஆண்டவர். இவனுக்கு பாடம் கற்பிக்கிறதுக்குன்னு என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு பாருங்க. ஒரு மீன் அனுப்பி இவனை விழுங்கி 3 நாளையும் அங்கே தங்கி அப்புறம் அவனை கொண்டு அந்த நினைவேல சேர்த்து எல்லாம் பண்ணி கத்துற அவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க. என்ன பாடம்? சில கிறிஸ்தவர்களுக்கு அன்பை குறித்து ஒரு பெரிய லெசன் எடுக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம இன்னைக்கு மீன் வயிற்றுலாம் போயிட்டு வரதுக்கு நேரம் இல்லை. அதை கதையை வாசத்தை கற்றுக்கணும். பிரசங்கம் பண்ணிட்டு வந்து தூரத்தில் கொட்டை போட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். அழிஞ்சு போட்டோம் பார்க்குறேன். இங்கேருந்து நான் வேடிக்கை பார்க்க போகிறேன். ஏதோ அக்கினிக்கினி ஊழல் ஏதாவது வந்து மேலே உழ போகுதுன்னு காத்துக்கிட்டு இருக்கிறான். கடைசியில் பார்த்தா அவன் எல்லாம் மனம் திரும்பி எல்லாம் உபவாசம் இருந்து குதிரை கழுத நாய் பூனை இருக்குன்னு ஒன்று கூட சாப்பிடல. எல்லாம் மனஸ்தாவப்பட்டு மனம் திரும்பி ஊரே திருந்திருச்சு. கத்தடி கிருபு அங்கே வந்து இறங்கிடுச்சு. இவனுக்கு ஒரே கோபம். இவன் போட்டிருந்த குடிசைக்கு மேலே செடி வந்தது. ஓவர் நைட்டு வந்து நிழல் கொடுத்தது. அடுத்த நாளே போயிடுச்சு. இவன் கோபப்படுறான். எரிச்சல் உண்டாகுது. என்ன எரிச்சல்னா வெறும் இந்த செடி போனதுனால இல்லை. அங்கே இவன் பொழைச்சிக்கிட்டானே அழிஞ்சு போ நம்மளை தொந்தரவு கொடுத்துட்டு இருந்த சந்ததியார் பிழைக்கிறாங்களேன்னு சொல்லி கோவம். கத்தர் சொல்கிறார் ஒரு நாளில் வந்துட்டு அடுத்த நாளே பட்டு போன இந்த செடிக்கு நீ இவ்வளோ அழுகிற, இவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணுற, இது போனதுக்கு இவ்வளோ மனஸ்தாவப்படுற, இந்த ஜனம் நான் உண்டாக்குன ஜனம் மனு வர்க்கம் கெட்டு போய் சீரழிஞ்சு போய் அக்கிரமம் பண்ணி இப்படி நாசமாக போயிருக்கிறார்கள். இவர்களை குறித்து நான் மனஸ்தாவப்பட வேணாமா? செடியை காட்டிலும் இவர்கள் எவ்வளோ மேலானவர்கள் சொல்லி அன்பை குறித்து போதிக்கிறார் ஆண்டவர். சரி, ஆனால் அந்த சந்ததியார் மனம் திரும்புகிறாங்க இல்லையா, அந்த சந்ததி மட்டும்தான் மனம் திரும்பிச்சு. மறுபடியும் அடுத்த சந்ததியோ அதுக்கு அடுத்த சந்ததியோ தங்களுடைய முன்னோர்களுடைய பழைய வழிகளுக்கு திரும்பி விட்டார்கள். கவனிக்கணும். இப்போ தான் கதை தொடர்றோம். திரும்ப அந்த வழிக்கே திரும்பிட்டாங்க. ஒரு சந்ததி தப்பிச்சுது. கத்தர் தண்டனையை வச்சுருந்தார் அவங்களுக்கு. கத்தர் கோபமாக இருந்தார். இவங்க பண்ணுற அக்கிரமம் தாங்காமல் இருந்த ஒரு ரெண்டில் ஒன்று பார்த்துடணுன்னு இருந்தார். ஆனால் மனம் திரும்பினோடனே அவரை மன்னித்து அந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுத்தார் பாருங்கள். அந்த தேசம் பெருசாக வளர்ந்து பெரிய உலகத்திலே மிகப்பெரிய ஒரு அசிரிய சாம்ராஜ்யம் என்கிறது பெரிய அளவில் வளர்ந்து உலகத்தில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு சாம்ராஜ்யமாக இருந்தது. அதனுடைய தலைநகரமாக நினிவே பட்டணம் விளங்கிச்சான். 100 வருஷம் பொறுத்து பார்த்தீங்கன்னா பழைய குருடி கதவை தரடின்ற மாதிரி திருப்பி அதே நிலைமை நினைவே பட்டணத்தில். திரும்பவும் அதே மாதிரி ஆயிட்டாங்க பாருங்க ஜனங்க. எப்படியோ அந்த ஒரு சந்ததியோடு எல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு.
போயிட்டு 100 வருஷத்துக்கு பிறகு இன்னொரு தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்புகிறார். யோனாவை எப்படி நினைவே குறித்து தீர்க்கதரிசி சொல்லும்படியாக அனுப்பினாரோ அதே போல இன்னொரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார். வெறும் இந்த நினைவே பட்டணத்துக்காகவே அவனுடைய தீர்க்க தரிசனம் இங்கே இருக்கிறது. வெறும் 3 அதிகாரம்தான். நாகும் என்கிற புஸ்தகம், நாகும் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்புறார். எதுக்காக? யோனாவை போல இந்த நினைவே பட்டணத்தை பற்றி தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு. 100 வருஷத்துக்கு பிறகு கதை சேம், அதே மாதிரி அக்கிரமம், அதே மாதிரி அநியாயம். 100 வருஷத்துக்கு முன்னால் அவ்வளோ பெரிய நன்மையை அனுபவித்தாங்க, அவ்வளோ பெரிய ஒரு பாவம் மன்னிப்பாங்க உண்டாச்சு, அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் உண்டாச்சு. இவங்க மனம் திரும்பதுனாலே அந்த தேசம் வந்து பெரிய அளவில் வளர்ந்து பெருகி அவர்கள் செழிப்படைந்தார்கள். ஆனால் யோனாவின் மூலமாக நடந்த காரியங்கள் அசிரிய சரித்திரத்தில் எங்கேயுமே எழுதப்படவே இல்லை. வெறும் நம்ம பைபிள் எழுதியிருக்கு, இஸ்ரேல் மக்களுக்கு அது பெருசாக இருந்தது எழுதியிருக்காங்க. அந்த அசிரியா ஊர் மக்கள், நாட்டு மக்கள், அல்லது சாம்ராஜ்யத்தின் மக்கள் தங்களுடைய சரித்திரத்தில் அதை பற்றி ஒன்றுமே எழுதலை. என்ன சொல்கிறாங்க, அந்த ஒரு சந்ததியோட அந்த யோனா பண்ண இம்பேக்ட் முடிஞ்சு போச்சு, அவனால் உண்டான தாக்கம் அந்த ஒரு சந்ததியோடு முடிந்து மறக்கப்பட்டு போய்விட்டது. யோனாவின் தேவனையும் மக்கள் மறந்து போனார்கள், நடந்த காரியங்களையும் மறந்து போயிட்டாங்க. கர்த்தருடைய இரக்கத்தையும் மன உருக்கத்தையும் நீடிய சாந்தத்தையும் எல்லாத்தையும் ஜனங்கள் மறந்து போயிட்டார்கள். ஆகவே அதுக்கப்புறம், அந்த சந்ததிக்கு அப்புறம் அவர்கள் வளர்ந்து பெருகும் போது மறுபடியும் இந்த பழைய யுத்தம் பண்ணுகிறது, வெட்டுறது, குத்துறது, இப்படி குவிக்கிறது, தலைகளை குவிச்சு போடுறது, அக்கிரமம் பண்ணுறது, இப்படிப்பட்ட வேலைகளில் அவர்களுடைய முன்னோர்களை போலவே இறங்கினார்கள். தேவரை நம்பிடுவோரே, சீயோன் பர்வதத்தினை போன்றே உயர்ந்து அசையாதிருப்பாரே, என்றென்றும் நிலைத்திருப்பாரே. மாமலைகள் எருசலேமை சூழ்ந்து மாகிலாய் நிற்கும் காட்சியினை போன்று தேவதேவன் தம் மக்களினை சூழ்ந்து இது முதல் எங்கென்றும் இருப்பார். தேவனை நம்பிடுவோரே, சீயோன் பர்வதத்தினை போன்றே உயர்ந்து அசையாயிருப்பாரே, என்றென்றும் நிலைத்திருப்பாரே. மாமலைகள் எருசலேமை சூழ்ந்து மகிழாய் நிற்கும் காட்சியினை போன்று தேவனே வந்தம் மக்களினை சூழ்ந்து இது முதல் என்றென்றும் இருப்பார். தேவனை காட்சியினை போன்று தேவதேவன் தம் மக்களினை சூழ்ந்து